أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري، يا إلهي خذ بقلبي للرشاد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، حاميم، والكتاب المبين، إِنَّا جَعَلْنَاهُ قُرْآنًا عَرَبِيًّا لَعَلَّكُمْ تَعْقِلُونَ رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي. அளவற்றும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி, அவனுடைய சாந்தியும் கருணையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க ரமலானுடைய கடைசி இரவுகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இருக்கக்கூடிய நாட்களை நன்மையின் பக்கம் அமைத்து கொண்டு எவ்வளவு நன்மைகளை நாம் சம்பாதிக்க முடியுமோ அப்படிப்பட்ட நன்மைகளை சம்பாதிப்பதற்கான முயற்சிகளையும் வழிகளையும் நாம் தேட வேண்டும். மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வருடங்களும் நமக்கு வழங்குவானா என்று தெரியாது. வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற முடியும். அப்படிப்பட்ட நன்மையை பெறுவதற்கான வழிகளில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்றாடம் ஒவ்வொரு நாளும் இரவுடைய தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அல் குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன, அல்லாஹ்வுடைய வேதமான இந்த குர்ஆன் நமக்கு மத்தியில் என்ன தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது, அப்படி ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லது தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழிவகையை நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்றால், ஏற்கனவே வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில் இந்த அல் குர்ஆன் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் குர்ஆன் ஓதுறோம், குர்ஆன் ஓதாதவர்கள்லாம் கிடையாது. அன்றாடம் குர்ஆனை ஓதுறோம்,
ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனையோ வசனங்களை கடந்து செல்கின்றோம். கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் எந்த வசனமாவது என்னுடைய வாழ்க்கையில அந்த வசனத்தை நான் யோசிக்க வச்சிருக்குதா, யோசித்து செயல்படக்கூடியவனாக நான் இருக்கிறேனா என்பதுதான் அல் குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கம் என்ற ஒரு ரீதியில நம்ம பார்க்கணும். ஒரு வசனத்தை படிக்கிறேன், நான் அப்படியே கடந்து போறேன். அதை வந்து நம்ம தமிழ்ல படித்தாலும் சரி, அரபியில படித்தாலும் சரி, தமிழ்லையோ அரபியிலையோ வசனத்தை படிக்கிறோம். படித்து விட்டு கடந்து செல்லக்கூடிய நாம் அந்த வசனத்தால் எனக்கு என்ன நேர்ந்தது, எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு நேர்ந்தது, எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்த்திருக்கின்றோமா, அல்லது அப்படி ஏற்பட்டிருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து வரலாற்று ரீதியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்குது. வரலாறுகளை சொல்லி, சம்பவங்களை சொல்லி, அந்த சம்பவங்கள் எல்லாம் அல் குர்ஆன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை சஹாபாக்களுக்கு ஏற்படுத்துச்சு, அவர்களோடு வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துச்சு என்பதையெல்லாம் நம்ம புரிய வச்சு அதுக்கு பிறகு அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பையோ தாக்கத்தை ஏற்படுத்துதா அப்படின்னு யோசிக்கணும். நிறைய வசனங்களை நம்ம பட்டியலிடலாம். நிறைய குர்ஆனுடைய வசனங்களை நான் பட்டியலிட்டு சொல்லி இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் என்ன தாக்கத்தங்க நமக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நம்முடைய பெரும்பாலான பதில். அதை யாரும் மறுக்கவெல்லாம் முடியாது. இல்லைங்க, நான் வந்து எனக்கு இத்தனை வசனங்கள் இவ்வளோ பெரிய மாற்றத்தை தந்துச்சுன்னு சொல்ற மாதிரிலாம் நம்ம இல்லை. ஏதோ படிக்கிறோம், ஓதுறோம், நமக்கு தேவையான வசனங்களை பார்க்குறோம், அதோட நம்ம அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஒரு வசனத்தால் நான் திடீரென்று ஈர்க்கப்பட்டு, அல்லது ஒரு வசனம் என்னுடைய கண்களில கண்ணீர் வள வைத்து, ஒரு வசனத்தால் என்னுடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி என்னுடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கான நிலைகள் எல்லாம் வசனங்கள்ல இருக்குதா, அல் குர்ஆனுடைய வசனங்கள்ல இருந்து நான் பெற்றிருக்கிறேனா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது கண்டிப்பாக அந்த கேள்விக்கு உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் பதில் இருக்கான்னு தெரியாது. உண்மை அதுதான். அதை வந்து கசப்பா இருந்தான் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னா இல்லைங்க அப்படின்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்லிட்டு போக முடியாது. அன்பானவர்களை, இந்த குர்ஆன் என்ன செஞ்சிருக்கு இந்த சமூகத்துல, எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை எல்லாம் இந்த சமூகத்துல ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நிறைய சம்பவங்கள் மூலமாக, நிகழ்வுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேற்று நிகழ்வுகளை நான் சொல்லி காட்டினேன். இந்த குர்ஆன் இறை மறுப்பாளர்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இந்த குர்ஆனை என்ன சொன்னாங்க, லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன் அப்படின்னாங்க. இந்த குர்ஆனை நீங்க கேட்காதீங்க, அப்படி கேட்கிற மாதிரி வந்தா உங்க காதுகளை அடைத்துக் கொள்ளுங்கள் என்று என்ன செஞ்சாங்கன்னா உபதேசமே செஞ்சிச்சு அந்த கூட்டங்கள். ஒரு முறை எந்த கூட்டம் இந்த குர்ஆனை கேட்க வேண்டாம் என்று சொல்லியதோ அந்த கூட்டமே ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சு. குர்ஆனை கேட்காதீங்க கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்த அந்த சமூகம் ஒரு கட்டத்தில் வந்து குர்ஆனை கேட்டது. குரேஷியர்களுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் காபாவிலே உட்கார்ந்து இருக்கின்றார்கள். காபத்துல்லாவிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவிலே தொழுது கொண்டிருந்தார்கள், அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அல் குர்ஆனுடைய 53வது அத்தியாயமான சூரத்து நஜ்மை ஓதிக்கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னா ஹிஜ்ரி நபித்துவத்துடைய 5ஆம் ஆண்டுல ஒரு கூட்டம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. அப்பதான் முதல் முதல திருமுறை குர்ஆனை கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்னஜ்மீதா ஹவா மாதல்ல சாஹிபுக்கும் மமா ஹவா அப்படின்னு சொல்லி ஓதிக்கிட்டே வராங்க. இந்த திருமுறை குர்ஆனுடைய இந்த அத்தியாயத்தினுடைய வசனங்களை அப்படியே ஓதிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லாவற்றையும் ஓதி முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஜிதாக்கு போறாங்க. அந்த நேரத்தில் அவர்களை அறியாமல் இறை மறுப்பாளர்களும் சேர்த்து சஜிதாக்க போயிடுறாங்க. அவர்கள் அறியாமல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எல்லாத்துக்கும் அரபி மொழி தெரிஞ்சதுனால இருக்கக்கூடிய சமூத ஃபமா அபுக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹாதா நதீரும் மின் நதிரில் ஊலா, இது என்ன தெரியுமா, முந்தைய எச்சரிக்கையாளர்களுடைய வரிசையில் உள்ள எச்சரிக்கை. அசிஃபத்தில் ஆசிஃபா, நெருங்கி வர வேண்டியது நெருங்கி கொண்டிருக்கின்றது.
லைஸ லஹா மின் தூனி இல்லாஹி காஷிஃபா, அதற்குரிய நேரத்தில் அல்லாஹ்வை தவிர வெளியாக்குவோர் எவருமே இல்லை. அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன், இந்த செய்தியிலிருந்து நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்களா? வதலஹகூன வலா தபுக்கூன், இதை பற்றி நீங்கள் சிரிக்கின்றீர்களா? நீங்கள் அழாமலும் இருக்கின்றீர்களா? வஅன்தும் சாமிதூன், நீங்கள் அலட்சியமாக இருக்கின்றீர்களா? ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து அவனையே வணங்குங்கள் என்ற இந்த வசனங்களை ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் செல்கின்றார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! அங்கே உட்கார்ந்திருந்த தலைவர்கள் எல்லாம், இதுவரை குர்ஆனை கேட்காதீர்கள் கேட்காதீர்கள் என்று சொன்ன எல்லா தலைவர்களும் சஜிதாவிலே விழுந்து விட்டார்கள். ஒருத்தர் பாக்கி இல்லாமல் விழுந்துட்டாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், மிகப்பெரிய ஒரு அந்த மக்கா மாநகரம் முழுக்க பரவுகின்றது. இந்த குரைஷியர்கள் சஜிதாவில் விழுந்தது. எந்த அளவிற்கு இது மாற்றம் அப்படின்னா, அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு சூழலே உருவாயிருச்சு. மக்கா மாநகர இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, மக்காவை முழுமையாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சஜிதா செய்த நிகழ்வுகள் வந்து வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கு பிறகு பல சமாளிப்புகளை சமாளிச்சாங்க. நாங்கள் அதுக்காக சஜிதா செய்யலை, இதுக்காக சஜிதா செஞ்சோம், இதன் காரணமாக சஜிதா செஞ்சோம், அதில் வரக்கூடிய லாத் உஸ்ஸாவை பற்றி அஃபரைத்துமுல் லாத் வல் உஸ்ஸா வ மலாத் மனாத் தாலிசத்தல் உஹ்ரா என்ற அந்த வசனங்களுக்காக நாங்கள் சிரம் பண்ணியிருந்தோம் என்று என்ன செஞ்சாங்கன்னா ஜமாளிச்சாங்களே தவிர அவர்களால் எந்த விதமான காரணத்தையும் சொல்ல முடியல. எப்படி சூழல் பாருங்க! யார் குர்ஆனையே கேட்க வேண்டாம் என்று சொன்னவர்கள், குர்ஆனை கேட்டதற்கு பிறகு அவர்கள்ட்ட வந்த மாற்றம் என்ன? அப்படி அவர்கள் சிரம் பண்ணிந்தார்கள். அல்லாஹுடைய வார்த்தை அவர்களை அப்படி இழுத்தது, அந்த வார்த்தை அப்படி இழுத்தது. அந்த வார்த்தையினுடைய கடைசி வசனங்கள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. அப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அப்படி ஆரம்பிச்சாங்க. ஹாதா நதீரும் மின் நுதிரில் ஊலா, இதுல இருந்து ஓத 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 அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் வருது. அவருடைய உள்ளத்தில் ஒரு பயம் வந்தது. 53வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்திலிருந்து அப்படி தொடர்ச்சியா ஓதிட்டு வராங்க. ஆனா அந்த கடைசி வசனங்கள் அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. நீ சிரிக்கிறியா, பரிகாசம் செய்யறியா, பொடுபோக்கா இருக்கிறியா, இப்படியெல்லாம் இருந்தா இது என்ன வார்த்தை தெரியுமா, இது சாதாரண வார்த்தை நினைச்சியா, இதெல்லாம் சொல்ல 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 அவருடைய உள்ளங்களிலே ஒரு மாற்றம், ஒரு எச்சரிக்கை உணர்வு. உண்மையிலே இது சாதாரண ஒரு நபருடைய சொல்லாக தெரியவில்லை, ஒரு நபருடைய சொல்லாக இருந்தால் இப்படி இருக்காது என்பது போன்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்த கடைசியாக ஃபஸ்துலில்லாஹி வாழ்புது என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சிரமடைகின்றார்கள். அதற்கு பின்னால் ஓரத்தில் இருந்த குறைஷி குலமே சிரமடைந்தது. அதுதான் இந்த அல் குர்ஆன். எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை குர்ஆனை கேட்காதீர்கள் என்று சொன்னவர்களிடத்தில், குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னவர்களிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த அல் குர்ஆன் ஏற்படுத்தி இருக்குன்னு பாருங்க. ஆனா நம்ம குர்ஆனை கேட்கிறோம், குர்ஆன் உடையவர்களாக இருக்கிறோம், குர்ஆனை ஓதும் போதும் குர்ஆனுடைய செய்திகளை படிக்கும் போது ஏதாவது என்னுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்குதா, ஒரு தாக்கம், ஒரு வசனம் அப்படி என்னுடைய உள்ளத்தை ஈர்த்திருக்குதா, அந்த மாதிரியான வசனங்களை நான் இந்த குர்ஆனிலே படித்திருக்கின்றேனா, ஓதி இருக்கிறேனா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேற்று ஒரு சம்பவம் சொன்னோம், அபு சுஃபியான், அபு லஹப், இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இதற்கு பிறகு இந்த நிகழ்வுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல உட்கார்ந்து குர்ஆன் ஓதும் போது தனித்தனியா யாருக்கும் தெரியாம தெரியாம டெய்லி கேட்டிருப்பாங்க. நேற்று நம்ம சொன்னோம், அதனுடைய சம்பவத்திற்கு பின்னால் ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வை நம்ம பார்க்கணும். அந்த சம்பவத்துக்கு பின்னால முதல் நாள் இவங்க குர்ஆனை கேட்கிறாங்க, தனித்தனியா நின்று கேட்கிறாங்க, யாருக்கும் தெரியாம. ஆனா எல்லாரும் கேட்டுட்டு போகக்கூடிய நேரையில ஃபஜமஅஹும் ஃபி தரீக்கி ஃபதலாவமு, போகக்கூடிய நேரத்துல எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னு சேர்றாங்க. ஆகா நீ எதுக்கு வந்த, நீ எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் அவங்களுக்கு மத்தியில தெரிஞ்சு போச்சு. நம்ம குர்ஆனை கேட்கத்தான் வந்திருக்கிறாங்க, என்னை மாதிரிதான் இவரும் வந்திருக்கிறார், அபு சுஃபியான் நினைக்கிற அபு ஜஹிலும் இதற்காகத்தான் வந்திருக்கிறார், அஹ்னஸ் இப்னு ஷரீக் இதற்காகத்தான் வந்திருக்கிறாரு, அம்ரு இப்னு வஹப் இதுக்காக தான் வந்திருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அடுத்த நாள் வரக்கூடாதுன்ட்டு போறாங்க, அடுத்த நாள் வராங்க. அதே போல மீண்டும் அதே மாதிரியான நிகழ்வு நிகழ்ந்து மூன்று நாள் நடந்துருது. மூன்றாவது நாளைக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஃபலம்மா அஸ்பஹ, காலை ஆன உடனே அல் அஹ்னஸ் இப்னு ஷரீக் அஹத அசாஹு, அஹ்னஸ் இப்னு ஷரீக் தன்னுடைய கைத்தடியோடு என்ன செய்யறாருன்னா வீட்டை விட்டு கிளம்புறார்.
வீட்டை விட்டு கிளம்பி சும்மா கரஜ அத்தா அத்தா அபா சுஃபியான், அபு சுஃபியான் வரார். அபு சுஃபியான் வீட்டில் இருக்கிறார். ஃபைபைத்திஹி வீட்டில் இருக்கும் போது ஃபகால கேட்கிறார், அஹ்பிர்னி யா அபா ஹம்தலா அன் ரஐயக ஃபீமா சமிஅத மின் முஹம்மத். அபா ஹம்தலாவே, அபு சுஃபியானுடைய இன்னொரு பேர் அபு ஹம்தலா, அபு ஹம்தலாவே அன் ரஐயக ஃபீமா சமிஅத மின் முஹம்மத், முஹம்மது இடத்திலிருந்து நீங்கள் கேட்டீர்களே இந்த குர்ஆன், முஹம்மது இடத்திலிருந்து ஒன்றை கேட்டீர்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார்னா அஹ்னஸ் இப்னு ஷரீக் கேட்கிறார். கேட்கும் போது ஃபகால அபு சுஃபியான் சொல்றார், யா அபா ஸஅலபா, அபு ஸஅலபாவே அஹ்னஸுடைய உன்னர் பேர், அபு ஸஅலபா, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லகத் சமிஅத்து அஷ்யா, சில விஷயங்களை நான் கேட்டேன், ஆரிஃபுஹா வ ஆரிஃபு மா யுராது பிஹா, அதில் என்ன சொல்லப்படுகின்றது என்பதையும் அதன் மூலமாக என்ன நாடுகின்றார் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன், அஷ்யா சில விஷயங்களை நான் கேட்டேன், அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியவில்லை, அதை கொண்டு என்ன நாடுகின்றார் என்றும் எனக்கு புரியவில்லை என்று என்ன செய்கிறார்னா அபு சுஃபியான் சொல்றார். சொன்னான சொல்றார், அன வல்லதி ஹலஃப்து பிஹி கதாலிக்க, அல்லாவின் மீது சத்தியமாக எனக்கும் அப்படித்தான் தோன்றியது, எனக்கும் அப்படித்தான், சில விஷயத்தை எனக்கு விளங்குது, அதனுடைய அர்த்தங்கள் எனக்கு விளங்குது, அதில் என்ன சொல்லப்படுகின்றது என்பது எனக்கு புரியுது, சில விஷயங்கள் புரியல, ஆனா ஒன்னே ஒன்னு தெரியுது, இது கவிதை கிடையாது, இது சூனியக்காரனுடைய சொல் இல்ல, இது ஜோசியக்காரனுடைய சொல் இல்லை என்பதை மட்டும் நான் புரிந்து கொண்டேன் என்று என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்க, யாரு அபு சுஃபியானும் அஹ்னஸ் இப்னு ஷரீக்கும் சொல்றாங்க. நேர அஹ்னஸ் அங்கிருந்து கிளம்பி அபு ஜஹில் வீட்டுக்கு வராரு, அபு ஜஹில் வீட்டுக்கு வராரு, அபு ஜஹில் வீட்டுக்கு வந்து அபு ஜஹில்ட கேக்குறாரு, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க, அபு ஜஹில்ட வந்தோன்னு கேக்குறாரு, யா அபல் ஹக்கம், அபல் ஹக்கமே, மா ரஐயுக ஃபீமா சமிஅத மின் முஹம்மத், முஹம்மது இடத்திலிருந்து நீங்கள் கேட்டதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள், ஃபகால மாதா சமிஅத், நான் என்ன கேட்டேன், தனாஸ்அனா, அதை பற்றி என்ன செய்யறாங்க, இரண்டு பேருமே விவாதிக்கிறாங்க, என்னன்னா கேட்டணும், கேட்டுட்டு கடைசியா சொல்றாங்க, அவர் நம்ம யார், நாம் யார், நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அங்கே அவர்களை இந்த அல் குர்ஆன் ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்தது என்ன அப்படின்னா அவனுடைய குலப்பெருமையும் அவருடைய கோத்திரமும் அவருடைய பெருமையும் தான், நான் இந்த மக்கா மாநகரில் மிக உயர்ந்த தலைவன், நான் தான் எல்லோருக்கும் கட்டளையிட்டு இருக்கின்றேன், இப்பொழுது ஒருவர் கட்டளையிட்டு நான் கேட்பதா, அவர் அத்தாய்மோ நீங்கள் உணவளியுங்கள் என்று சொன்னால் நான் உணவளிப்பதா, நீங்கள் சுமந்து கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னால் நான் சுமந்து கொண்டு செல்வதா, அவர் சொல்வதையெல்லாம் நாம் கேட்பதா என்ற ஒரு சிந்தனையும் ஒரு யோசனையும் தான் அங்கே வந்ததை தவிர அவர்கள் இந்த அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்தது அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமையும் கர்வமும் தான், வேற எந்த விதத்திலும் கிடையாது, குர்ஆனை அது குர்ஆன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான பக்குவம் வந்துவிட்டது, ஆனால் அங்கே எது தடுத்துச்சு, நான் யார் என்ற ஒரு குலை, என்னுடைய குல பெருமை சொல்றாங்க, உயர்ந்த குலமான அப்து முனாஃபுடைய குலத்தை சார்ந்தவர்கள் நாம், நாம் என்ன செய்வது, அவர் இதை செய்யுங்க நம்ம செய்யறதா, இதை போட்டுருங்க நம்ம போட்டுறதா, இதை தூக்குங்க நான் தூக்குறதா, இதை கொடுங்கன்னு சொன்னா கொடுக்கறதா, இப்படி ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் நம்மை யார் மதிப்பார்கள், நம்மை யார் ஏற்றுக்கொள்வார்கள், மின்னா நபியுன் ஏத்தீஹில் வஹி மினஸ்ஸமா, எங்களிடையே ஒரு நபி இருக்கின்றார் அவருக்கு வஹி வருகின்றது என்று சொன்னால் எப்படி இதை வந்து அங்கீகரிப்பது, எப்படி இதை நாங்கள் ஜீரணித்துக் கொள்வது, வல்லாஹி லா நூமினு பிஹி அபதன் வலா நஸ்துக்குஹு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாம் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, நாம் உண்மைப்படுத்தவும் கூடாது என்று அபூஜஹில் சொல்றான் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப குர்ஆன் அவங்க மறுக்கல, இது குர்ஆன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, குர்ஆன் என்பதை மறுப்பதற்கான வழியே இல்லை, கேட்ட பிறகு ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, மூன்று நாள் குர்ஆனை கேட்க வேண்டும் என்று தோணி இருக்கின்றது என்றால் இந்த குர்ஆன் அவர்களுக்கு மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, நான் இன்னைக்கு ஓதன குர்ஆன் வசனத்தை கூட நாளைக்கு போய் பார்க்க மாட்டேனுங்க நானு, அப்படிதான் நம்ம இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு என்ன வசனங்களை படிக்கிறோமோ அந்த வசனங்களை கொண்டு போய் நாளைக்கு உட்காந்து நம்ம பேசுவோமா, அதை பத்தி பேசுவோமா, அதை பத்தி பார்ப்போமா, அப்படி ஒண்ணுமே இல்லையே. ஆனா பாருங்க, எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம், சத்தியத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூட்டம், சஹாபாக்களை அன்றாடம் துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டம் குர்ஆனை கேட்டுவிட்டு அதை பற்றி அவர்களுக்கு மத்தியிலே பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் இந்த குர்ஆன் அவர்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். ஆனால் எனக்கு, நான் ஒரு முஸ்லிம், என்றாவது ஒரு வசனம் எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதா,
அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனம் என்ன சொல்லி காட்டுகின்றது? வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு எந்த விஷயத்தில் ஞானம் இல்லையோ, உனக்கு எந்த விஷயம் தேவையற்றதோ அந்த இடத்தில் நிற்காதே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆன்ல வரக்கூடிய வசனம், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு அறிவில்லாத விஷயத்தில் அல்லது உனக்கு தேவையில்லாத விஷயத்தை நீ பின்தொடராதே. ஒருத்தன் ஏதாவது செய்யறாங்க, அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இவன் என்ன செய்யறான்னு பார்க்காம எனக்கு தூக்கம் வராது. இதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய நோயே இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு நோய் இருக்கு? யாராவது ஒருத்தர் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டா, ஒண்ணு நமக்கு பிடிக்காதவனா இருக்கிறான், அல்லது பிடிச்சவனா இருக்கிறான், அல்லது சண்டைக்காரனா இருக்கிறான், அவன் செய்யறதுல எனக்கு எந்த சம்பந்தம் இருக்காது. யாரோ ரெண்டு பேர் ரெண்டு பேசிட்டு இருப்பான், ஆனா என்னால இருக்க முடியலையே, இங்க என் இருப்பு கொள்ளலையே, நான் இங்க போறேன் இங்க போறேன் அப்படி வரேன் இப்படி வரேன், அவன் பேசுனது ஏதாவது ஒண்ணு எப்படியாவது நான் கேட்டுட்டு வரணும் அப்படிங்கிற யோசனை தானே எனக்கு வருது. அப்படிதான் நான் யோசிக்கிறேன், என்னுடைய சிந்தனைகள்லாம் இப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு வசனம், அல்லாஹினுடைய ஒரு வசனம் என்னுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதா? அல்லாஹ் சொல்றானே, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம்ங்கறானே, நீ உனக்கு தேவையில்லாத விஷயத்தை பின்தொடராது. மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு அதில் எந்த விதமான அறிவும் கிடையாது. உனக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது ஒண்ணு, உனக்கு அது எந்த விதமான தேவையும் இல்லை. உனக்கு தேவையும் இல்லை, உனக்கான அறிவும் இல்லை, அந்த இடத்துல போய் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ ஏன் பின்தொடர்ற? நிச்சயமாக செவிப்புலனும் பார்வை புலனும் உள்ளங்களும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே இது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றானே. என்னைக்காவது நான் அப்படி யோசிச்சிருக்கிறனா, என் காதை தேவையில்லாம கொடுக்கும் போது இந்த காதை கொடுக்கறனே, இதை பத்தி நாளைக்கு அல்லாஹ் கேட்பானே, எனக்கு தோணுதா? நான் அப்படியே பாக்குறனே, ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறனே, அப்படியே பார்த்துட்டு ஏதாவது கிடைக்காதன்னு அழைகிறனே, அப்ப என் பார்வையை பத்தி எனக்கு தோணி இருக்குதா? அதை தெரிஞ்சு என் மனசுல அது வந்தாத்தான் என் மனசே நிம்மதி அடையும்னு நான் நினைக்கிறேனே. இந்த உள்ளத்தை பத்தி நாளை மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பானே, அதை பத்தி எனக்கு என்ன தோணி இருக்கு சொல்லுங்க பாப்போம். அப்ப ஒரு வசனத்தை நான் கடந்து செல்கின்றேன், ஒரு வசனத்தை நான் ஓதுகின்றேன், ஆனால் அந்த வசனம் எனக்கு எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தல அப்படின்னா, நான் என்னங்க குர்ஆன் ஓதுனேன், நான் எந்த இந்த குர்ஆனிய சமூகமாக நான் இருக்கிறேன், இந்த குர்ஆனோடு நான் என்ன தொடர்பு வைத்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? நமக்கும் இந்த குர்ஆனுக்கு மத்தியில் ஏதாவது திரை இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, 17வது அத்தியாயத்துடைய 45வது வசனத்துல, வைதா கராத்தல் குர்ஆன வஜஅல்னா பைனக வபைனல் லதீன லா யூமினூன பில் ஆகிரத்தி ஹிஜாபம் மஸ்தூரா. யாருக்கு திரை இந்த குர்ஆன் என்பது? யாருக்கு திரையாக இருக்கும்? ஃபைதா கராத்தல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை ஓதினீர்கள் என்றால், வஜஅல்னா பைனக வபைனல் லதீன லா யூமினூன பில் ஆகிரா, உங்களுக்கும் மறுமை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மத்தியில், ஹிஜாபம் மஸ்தூரா, அவர்களுக்கு மத்தியில் நான் மறைக்கப்பட்டுள்ள ஒரு திரையை அமைத்து விடுகின்றோம். என்ன நீங்க ஓதுனாலும் அவங்களை கேட்காது, ஆனா அவனே கேட்டு அவனே யோசிக்கிறான், ஆனா நான் யோசிக்கிறது இல்லை. யாருக்கு திரை இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றானோ, அந்த திரை இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒரு இறை மறுப்பாளன், அல்லாஹுடைய மார்க்கத்தை எதிர்க்கக்கூடியவன், அவன் இந்த குர்ஆன் என்ன சொன்னது அதை பத்தி அபூஜஹில் நீ என்ன நினைக்கிற, அபூ சுஃபியான் நீ என்ன நினைக்கிற, அபுல் ஹக்கம் நீ என்ன நினைக்கிற என்று அவர்கள் பேசுகின்றார்கள். யாருக்கு திரை இருக்குதுன்னு சொன்னாங்களோ அவங்க பேசுறாங்க. ஆனால் திரை இல்லாத நீங்களும் நானும், மறுமை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும், எனக்கு மத்தியில் இந்த குர்ஆனுடைய விஷயத்தை நாம் எந்த அளவுக்கு அணுகி இருக்கின்றோம்? அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், விளங்கிக் கொள்வதை விட்டும் இதயங்களுக்கு மேலாக மூடியை போட்டிருக்கின்றோம். இதயத்துக்கு மேல ஒரு மூடி இருக்குது, அந்த மூடி எதுக்கு? அவர்கள் இந்த குர்ஆனை விளங்க கூடாது என்பதற்கான மூடி. அபூ சுஃபியான் சொன்னாரே, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வஅரிஃபுமா யுராது பிஹா, லகத் சமிஅத் அஷியா அஅரிஃபுஹா வஅரிஃபுமா யுராது பிஹா வஸமிஅத் அஷியா மா அரஃப்த மஅனாஹா வலா மா யுராது பிஹா. சிலது கேட்டேன், சிலது எனக்கு புரிந்தது, சிலருடைய அர்த்தங்களும் அதன் மூலமாக என்ன சொல்லப்படுகின்றது என்பதும் எனக்கு தெரியவில்லை என்று அபூ சுஃபியான் சொன்னாரு. காரணம் என்ன? அவருடைய உள்ளத்துக்கு மேலாக ஒரு மூடி இருக்கின்றது.
அந்த மூடி எதுக்காக தெரியுமா? அவர்கள் விளங்கக்கூடாது என்பதற்காக அவருடைய இதயங்களுக்கு மேலாக ஒரு மூடி போட்டு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய காதுகளிலே செவிட்டுத்தன்மை ஏற்படுத்தி இருக்கிறோம். காதை கொடுத்து நல்லா கேட்பாரு, என்னப்பா கேட்ட, என்னமோ சொன்னாங்க ஆனா என்ன கேட்டேன் விளங்கலன்னு சொல்லுவார். இருக்கா இல்லையா? அப்படி எத்தனை பேர் நம்மள்ட்ட ஓடிட்டு இருக்கிறோம், என்னமோ சொன்னாங்க ஆனா என்ன சொன்னு விளங்க. நம்ம உள்ள நம்முடைய காதில் என்ன செவிட்டுத்தன்மை அல்லாஹ் போட்டிருக்கிறானா? நாம் கேட்காதவர்கள் விளங்காதவர்களா? அல்லாஹ் சொல்வது போல வலக்கது தரா நாலி ஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுல் லா யஃபகூன பிஹா வலஹும் அயுனுல் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அதல் என்று சொல்கின்றானே, அப்படிப்பட்டவர்கள் அல்ல நாம். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதர்களும் ஜின்களிலும் மனிதர்களும் அதிகமானோரை நான் நரகத்திற்காக படைத்திருக்கின்றேன். அவர்கள் யார்? லஹும் குலூபுல் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கும் விளங்க மாட்டார்கள். உலகும் அயனுல்லா யுப்ஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும் பார்க்க மாட்டார்கள். உலகும் ஆதானுல்லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல் ஹும் அதல், இல்லை இல்லை அதை விட கேடுகட்டவர்கள். அப்படியா நம்ம? அது நமக்கா சொல்லப்பட்ட வசனம்? இங்கே சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் யாருக்கு? மறுமையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. எவர்கள் மறுமை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, மறுமை அவர்கள் நம்பாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு. வைதா தக்கர்த்த ரப்புக ஃபில் குர்ஆனி வஹ்தஹு வல்லவ் அலா அதுபாரிஹிம் நுஃபூரா, நீங்கள் குர்ஆனில் உம்முடைய இறைவனை மட்டும் நீங்கள் குறிப்பிடும் போது அவர்கள் வெறுப்படைந்து பின்புறங்களிலே பின்வாங்கி ஓடிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அப்படிப்பட்டவர்கள் அல்ல நாம். நமக்கு குர்ஆன் ஓதப்பட்டால், குர்ஆனை நாம் ஓதினோம் என்றால், குர்ஆனை நாம் கேட்கின்றோம் என்றால், அந்த குர்ஆனுடைய விஷயங்கள் என்னுடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தையும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த வேண்டும். ஒரு வசனம் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றதா, அந்த வசனத்தை என்னுடைய வாழ்வில் நான் பிரதிபலிக்கவில்லை என்றால், நான் என்ன குர்ஆனிய சமூகம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா அப்படிங்கிறான், நம்பிக்கையாளர்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று சொல்கின்றான். மனதை தொட்டு சொல்லுங்கள், நாம் எல்லாம் சகோதரர்களாக இருக்கிறோமா? சகோதரர்களாக இருக்கிறோமா? அல்லாஹ் சொல்றானே, நீங்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று சொல்கின்றானே. அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம், ஒரு சின்ன ஒரு செய்தி, இது கூட இன்றைக்கு இந்த குர்ஆனுடைய வசனத்துடைய பிரதிபலிப்பு நம்மிடத்தில் இருக்கின்றதா? வைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த இணக்கத்தை நாடி எத்தனை மக்கள் இங்கே இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அல் குர்ஆனுடைய வசனம் எனக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. அப்ப நான் யார்? இந்த கேட்டகரியில உள்ளவனான்னு யோசிங்க. நான் யார்? இந்த தன்மையில உள்ளவனான்னு யோசிங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, மூடி போடப்பட்ட உள்ளங்கள் உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அவர்களா நாம்? மறுமை ஏற்றுக்கொண்டால் அந்த பண்பு நமக்கு வரக்கூடாதே, ஆனால் வந்துவிட்டால் என்னுடைய நம்பிக்கையில் குறைபாடு என்று விளங்குவதா, அல்லது குர்ஆனை நான் அறியவில்லை விளங்கவில்லை என்று விளங்குவதா? இந்த குர்ஆனை பற்றி நாளை விசாரிக்கப்பட்டால் அதற்கு என்ன பதில் சொல்வேன்? அல்லாஹ் சொல்றானே, லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு காஷியன் முதஸ்ஸதியன் மின் கஷியத்தில்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை அலா ஜபலின் ஒரு மலை மீது இறக்கி வைத்தால், நான் சுமந்து கொண்டிருக்க குர்ஆனுடைய பலத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கின்றேனோ அந்த குர்ஆனுடைய பலம் என்ன? லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், ஒரு மலை மீது இறக்கி வைத்தால், லரைதஹு, அந்த மலையை பார்ப்பீர்கள், காஷியன் முதஸ்ஸதியன் மின் கஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தாலும் அச்சத்தாலும் பணிவாலும் அந்த மலை சுக்கு நூறாக போய்விடும் என்று சொல்லிட்டு, வத்தில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்நாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். இப்படிப்பட்ட உதாரணங்களை எல்லாம் ஏன் சொல்கின்றோம் தெரியுமா? மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நாம் சொல்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் இந்த குர்ஆனை நாம் சிந்திப்பதில்லை. இந்த குர்ஆன் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஒரு சமூகத்தை சிந்திக்க வைத்தது, ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் வர வைத்தது. ஏராளமான சம்பவங்களை நாம் வரலாற்றிலே பார்க்கலாம், ஏராளமான சம்பவங்கள். இந்த குர்ஆனை கேட்ட பிறகு, இந்த குர்ஆனுடைய வசனங்கள் காதில் விழுந்த பிறகு அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் ஏராளம் இருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட சில நிகழ்வுகளை பாருங்கள். ஒருவர் இஸ்லாமிய வரலாற்றிலே சுவைத் இப்னு சாமித் என்று சொல்லக்கூடிய ஒருவர், மதினாவை சார்ந்தவர். அவர் என்ன செய்கின்றார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்படுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வரார்.
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து பேசுறாரு. பேசிட்டு அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்கிறாரு. அவரை அல்லாஹுடைய தூதர் சந்திக்கிறாங்க ஹஜ்ஜுடைய காலங்கள்ல. ஹஜ்ஜுடைய காலங்களில் சந்திச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, இஸ்லாத்திற்கு வாங்க என்ற ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. ஃபகால லஹு சுவைத், சுவைத் அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார், ஃபலஅல்லதி மஅக மிஸ்லுல்லதி மஅய், முஹம்மது அவர்களே என்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதே போன்று ஒன்று உங்களிடத்தில் இருக்கின்றதா? நான் சிறந்த சொல்லை வைத்திருக்கின்றேன், அது மாதிரியான சொல்லெல்லாம் உங்களிடத்தில் இல்லை, உங்களிடத்தில் அப்படிப்பட்ட சொல் இருக்கின்றதா என்று கேட்டவுடனே ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வமல்லதி மஅக, உங்களிடத்தில் என்ன இருக்கின்றது? வமல்லதி மஅக், உங்களிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்டவுடனே கால, அவர் சொன்னார், மஜில்லத்து லுக்மான், லுக்மானுடைய சம்பவங்களை நான் வைத்திருக்கின்றேன், லுக்மானுடைய சம்பவங்களை வைத்திருக்கின்றேன், லுக்மான் என்ற ஒரு நல்லவர் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன உபதேசத்தை நான் வைத்திருக்கின்றேன் என்று சொன்ன உடனே ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு அதை எடுத்து காட்டுங்கள், ஃபாரலஹா அலை, நான் அதை கேட்டுக் கொள்கின்றேன் என்ற உடனே ஃபகால இன் ஹாதல் கலாம் ஹசனன் வல்லதி மஅய் அஃதலு மின் ஹாதா, அதை அவர் எடுத்து காட்டக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட சிறந்ததை ஃபதலா அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன். அந்த மனிதர் சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் அதற்கு பதிலாக அல் குர்ஆனை ஓதி காட்டுகின்றார்கள், குர்ஆனை ஓதி காட்டுகின்றார்கள், குர்ஆனை ஓதி காட்டி வதாஹு இல் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றார்கள். அழைப்பு கொடுத்தவுடனே அவர் சொல்கின்றார், இன்னஹாதா கவுலுன் ஹசன், இதைவிட அழகான சொல்லை நான் கேட்டதில்லை, கண்டிப்பாக என்னுடைய ஊருக்கு செல்கின்றேன், என்னுடைய மக்களை நான் சந்திக்கின்றேன், சந்தித்து நான் என்ன செய்கின்றேன், நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வேன் என்ற உறுதிப்பிரமாணத்தோடு செல்கின்றார் சுவைத். அவருக்கு மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அல் குர்ஆன், என்னிடத்தில் தான் சிறந்தது இருக்கின்றது என்று சொன்னார். ஆனால் அந்த சிறந்ததை விட என்னிடத்தில் ஒன்று இருக்கின்றது என்று சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு அப்படி என்ன செஞ்சார், நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. குர்ஆன் இல்லைங்க, இந்த குர்ஆனை கொடுத்த அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தது. அன்றாடம் ஓதுறமே, ஒவ்வொரு உரையின் போதும் சொல்றமே, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா. இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய தெரியுமா? பல பேருக்கும் இது மரணமாக தெரியலாம், ஆனால் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு தெரியுமா? இந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று பாருங்கள். லிமாதுல் அஸ்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், லிமாதுல் அஸ்தி என்று சொல்லக்கூடிய நபர், எல்லா விதமான நோய்களுக்கும் மந்திரவாதங்களால் சூனியத்தால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒருவர் லிமாதுல் அஸ்தி என்று சொல்லக்கூடியவர். அந்த லிமாதுல் அஸ்தி மக்காவுக்கு வருகின்றார். மக்காவுக்கு வந்து சொல்கின்றார், நான் முஹம்மதை சந்திக்க வேண்டும், அவருக்கு ஏதோ பைத்திய கோளாறு இருப்பது போல நான் கேள்விப்படுகின்றேன், அந்த முஹம்மதை நான் சந்தித்தேன் என்று சொன்னால் கண்டிப்பாக என்னால் அவரை சரி செய்ய முடியும் என்று சொல்கின்றார். நேராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருகின்றார். இன்ன முஹம்மதன் மஜ்னூன், அந்த மக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், மக்கா வாசிகள் எல்லாம் சொல்கின்றார்கள், இன்ன முஹம்மதன் மஜ்னூன், முஹம்மது ஒரு பைத்தியக்காரர் என்று சொல்கின்றார்கள். அவர் சொல்றார், அவரை நான் சந்தித்தேன் என்றால், லவ் அன்னி ரஐத்து ஹாதர் ரஜுல், அந்த மனிதரை நான் சந்தித்தேன் என்றால், லஅல்லல்லாஹு யஷ்ஃபி அலா யதை, என்னுடைய கையால் அந்த மனிதருக்கு நான் நிவாரணம் தர முடியும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய கையால் அந்த மனிதனுக்கு நிவாரணம் தருவார் என்று என்ன செய்கிறாரு, அந்த லிமாதுல் அஸ்தி சொல்றார். சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதரை சந்திக்கின்றார். அல்லாஹுடைய தூதரை சந்தித்து சொல்றார், வைன் அல்லாஹ் யஷ்ஃபி அலையா அலா யதை மன்ஷா, அல்லாஹ் நாடியது போல உனக்கு என்ன செய்வாங்க, நான் நிவாரண தர ஃபல்லக அர்கி, உங்களுக்கு நான் ஓதி பார்க்கட்டுமா என்று கேட்கின்றார். அல்லாஹுடைய தூதர்கிட்ட வரார், வந்து உங்களுக்கு நான் ஓதி பார்க்கட்டுமா என்று கேட்கின்றார். கேட்டவுடனே ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இன்னல் ஹம்தலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், என்னை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லிவிட்டாயா, நான் யார் தெரியுமா, என்னுடைய வம்சம் தெரியுமா, எதுவுமே பேசவில்லை அல்லாஹ்வுடைய தூதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுதலில் ஃபலா ஹாதியலா واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. இதை மட்டும் தான் சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர், இதை மட்டும் தான் சொன்னார்கள்.
சொன்ன உடனே அந்த லிமாதுல் அஸ்தி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லிமாதுல் அஸ்தி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? திருப்பி சொன்னார், அஇத் அலா கல்மாதிக்கா உலா, எந்த கலிமாவை சொன்னீர்களோ அதை மீண்டும் ஒரு முறை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், சலாச மர்ராத், மூன்று முறை திரும்ப திரும்ப கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, யார் நான் உனக்கு அல் அர்கீக், உனக்கு நான் நோய் நிவாரணம் பார்க்கட்டுமா, உனக்கு மந்திரித்து பார்க்கட்டுமா என்று சொன்ன ஒரு நபர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடத்திலே வேற ஒன்றுமே பேசவில்லை, நாம் ஓதுகின்றோமே இன்னல் ஹம்தலில்லா, புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, நஹ்மதுஹு வனஸ்தயீனுஹு வனஸ்தக்ஃபிருஹு, அவனை நான் புகழ்கின்றேன், அவனிடத்தில் உதவி தேடுகின்றோம், அவனிடத்திலே மன்னிப்பு கோருகின்றோம். மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா, அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டுகின்றானோ அவரை ஒரு காலம் வழிதவர செய்ய முடியாது. ஒமை யூதரில் ஃபல ஹாதியலா, அல்லாஹ் யாரை வழிதவர செய்து விட்டானோ அவரை ஒரு காலம் நேர் வழியில் கொண்டு வர முடியாது. வஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கின்றேன். வஹ்தஹு, அவன் தனித்தவன், லா ஷரீகலா, அவனுக்கு எந்த இணையும் கிடையாது. வஅன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் தூதராகவும் இருக்கின்றார்கள். அம்மா பஅத், அப்படின்னு தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன உடனே கால ஃபகால அஇத் அலைய கலிமாதிக ஹவுலா, முஹம்மதே இந்த கலிமாவை திரும்ப சொல்லுங்கள். ஃபஆதஹுன்ன அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தடவை சொல்லிட்டேன்லங்க, போங்கன்னு சொல்றவங்க தான் நம்ம, அதுதான் நாம். அல்லாஹுடைய தூதர் மீண்டும் அப்படியே அதை திரும்ப சொல்கின்றார்கள், திரும்பி கேட்கின்றார்கள், மூன்றாவது முறையும் எனக்கு சொல்லுங்கள். மூன்றாவது முறையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே கால சொன்னார், லக்கத் சமிஉத்து கவுலுல் கஹ்னா வ கவுலு ஸிஹ்ரா வ கவுலு ஷிஅர், நான் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கின்றேன், நான் நிறைய சொற்களை கேட்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரை நான் யார் யாருடைய சொற்களை எல்லாம் கேட்டிருக்கின்றேன் தெரியுமா? ஜோசியக்காரனுடைய, குறிகாரனுடைய சொல்லை கேட்டிருக்கின்றேன். வகவுலு சிஹரா, சூனியக்காரனுடைய சொல்லை கேட்டிருக்கின்றேன். வகவுலு ஷுஅரா, கவிஞர்களுடைய சொல்லை கேட்டிருக்கின்றேன். ஃபமா சமிஅத்து மிஸ்ல கலிமாதிக ஹவுலா, ஆனால் இப்படிப்பட்ட கலிமாக்களை நான் ஒரு காலம் கேட்டதே இல்லை என்று சொல்லி காட்டினார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை. எந்த மனிதர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்தியம் பார்ப்பதாக, மருத்துவம் பார்ப்பதாக சொன்னாரோ அந்த மனிதரை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. உடனே அந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா? ஃபகால ஹாதயதக், அல்லாஹுடைய தூதரை உங்களுடைய கையை காட்டுங்கள், அல்லாஹுடைய தூதரை உங்களுடைய கையை காட்டுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை காட்டினார்கள். சொன்னார், உபாயுக அலல் இஸ்லாம், உங்களுடைய கை மீது நான் கை வைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னால் லிமாதுல் அஸ்தி, அல்லாஹு அக்பர். இதுதான் இந்த சொற்களுக்குரிய மகத்துவம். அல்லாஹ்வுடைய சொற்களுக்குரிய மகத்துவம் என்பது சாதாரணமானதல்ல, சாதாரணமாக நாம் கடந்து செல்லக்கூடிய சொற்கள் அல்ல, எவ்வளவு உன்னதமான மகத்துவமான சொற்கள் என்று பாருங்கள். கேட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் உங்களுடைய கையை காட்டுங்கள், நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். உங்களுடைய கையை காட்டுங்கள், உபாயுக அலல் இஸ்லாம், உங்களுடைய கையை காட்டுங்கள், ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மகத்துவமிக்க வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அல்லாஹுடைய வஹி, அல்லாஹுடைய வார்த்தை சாதாரணமானதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும், அது குர்ஆனாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் சுயமாக பேசுபவர்கள் அல்ல, சுயமாக பேசுபவர்கள் அல்ல, அவர்கள் பேசுவதெல்லாம் வஹியை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே. அந்த வஹிக்கான படத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த வஹியினுடைய படத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு உரையின் போதும் எப்பொழுதெல்லாம் அல்லாஹுவை புகழ்கின்றார்களோ அந்த புகழுக்குரிய வார்த்தை என்பது அல்லாஹுடைய தூதராக சொல்லக்கூடிய வார்த்தையா? அல்லாஹுவால் கற்றுத்தரப்பட்ட வஹி. அந்த வகைக்குரிய மகத்துவம் என்ன? சாதாரணமானது. அந்த வகையினுடைய மகத்துவத்தை ஒரு மனிதன் புரிந்து கொண்டான் என்றால் கண்டிப்பாக இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வான் என்பதற்கான மிக அழகான ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தியை பார்க்கின்றோம். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களை சற்று யோசித்து பாருங்கள், நாம் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வகையை நம்முடைய கையில் வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட வகையை கையில் வைத்திருக்கக்கூடிய நான் இந்த வகையோடு சரியான ஒரு முறையான ஒரு தொடர்பை வைக்கவில்லை என்றார், இந்த வகையை பற்றியான சிந்தனை எனக்கு இல்லை என்று சொன்னால் என்னை விட கைசேதத்திற்குரியவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கவுல், இந்த சொல்லுக்குரிய அடிப்படை. இந்த அல் குர்ஆன்
சாதாரணமாக நாம் கடந்து செல்லக்கூடிய வார்த்தை இல்லை. அல் குர்ஆனை கேட்டு இது போன்று நிறைய பேர் வந்தார்கள். துஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்தார். அல் குர்ஆனை கேட்டு அவரிடத்தில் வந்த மாற்றங்கள் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருக்கமான தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் முதலாக குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் போது அவருடைய உள்ளத்தில் வந்த எண்ணங்கள் என்ன? அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு எப்படியெல்லாம் அவருடைய உள்ளத்தில் மாற்றங்களும் தாக்கங்களும் அழுகைகளும் கண்ணீர்களும் வந்தது என்பது போன்ற ஏராளமான செய்திகள் வரலாற்றில் இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் பார்த்தோம் என்றால், அந்த உபதேசங்களை எல்லாம் தெரிந்து கொண்டோம் என்றால், கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்திலும் இந்த குர்ஆன் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான், ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. சொல்லப்படக்கூடிய செய்தியை தொடர்ச்சியாக கேளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீடுகளிலே சென்றால் குர்ஆன் வசனங்களை புரட்டி பாருங்கள். அந்த குர்ஆன் வசனங்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குர்ஆனோடு ஒன்றி பயணித்தோம் என்று சொன்னால்தான் சமூகத்தில் வெற்றி பெற முடியும். குர்ஆனோடு ஒன்றி பயணித்தால், குர்ஆனுடைய வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்தால் தான் இந்த சமூகத்தினுடைய வெற்றியை நோக்கி என்னால் பயணிக்க முடியும். என்றைக்கு என்னுடைய உள்ளத்திலே குர்ஆன் இல்லையோ, என்னுடைய உள்ளம் பாலடைந்த வீடை போன்று இருக்கும் பொழுது எனக்கு அல்லாஹுடைய பயம் எப்படி வரும்? அல்லாஹுடைய அறிவு எப்படி வரும்? அல்லாஹுடைய சிந்தனை எப்படி வரும்? அல்லாஹை பற்றியான அச்சம் எப்படி வரும்? அதனால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய இழப்பை இந்த சமூகம் சந்திக்கின்றது. குர்ஆனுடைய உள்ளமாக இருந்ததென்றால் எந்த விதமான பயமும் அச்சமும் கவலையும் இல்லாத ஒரு நல்ல சமூகமாக வாழலாம். அப்படிப்பட்ட சமூகமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.